வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் ஏற்கனவே க்ரீன் கலர் வந்து அந்த ஃபுட் கலர் வந்து நேச்சுரல் ஃபுட் கலர் போன வீடியோவில் நான் வந்து அதை அப்லோட் பண்ணிட்டேன் இது வந்து பர்பிள் கலர் அதுக்கு அந்த பர்பிள் கலர் கேபேஜ் எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் நான் அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் தண்ணியை விட்டுவிட்டு நான் இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து காட்டுறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டரை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சியில் போயிட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வந்து எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்கள் என்ன கலர் வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இந்த பர்பிள் கலர் வந்திருக்கு இதை ஆஸ் அரிசிச்சும் நம்ம க்ரீன் கலருக்கு எப்படி பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான் இது நல்லா வடி வடிகட்டிடுறேன் இதோடைய திப்பியெல்லாம் நல்லா அழுத்தி நான் அந்த பிழிஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து வடைச்சட்டி வச்சுருக்கேன் அடுப்பு ஆனில் தான் இருக்குது நான் சர்க்கரையை சேர்க்குறேன் சர்க்கரை வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் டீஸ்பூன் இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அந்த நம்ம ஊற்றுற அந்த நம்ம சேர்த்துக்கிற அந்த ஜூஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சர்க்கரையை எடுத்துக்கணும் இது நல்லா கலந்து விடணும் இது கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் வரணும் அதாவது கொஞ்சம் கலந்து அந்த கரண்டியில் ஒட்டுற பதம் வரணும் அந்த பிசுக்கு பதம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வரணும் பாருங்கள் கலர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இன்னும் கரண்டியில் ஒட்டலை இன்னும் கொஞ்சம் நேரம் இது அடுப்பில் இருக்கணும் அடுப்பில் இருந்தோன்னா அது ரெடியாகிடும் இல்லை கரெக்டாக அந்த பர்பிள் கலர் இதில் வந்து லெமன் பிழிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு வித கலரை காட்டும் நான் லெமன்லாம் புழியலை பாருங்க கரண்டியில் ஒட்டுது இப்போ லைட்டாக திக்னஸ் வந்துடுது இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறின உடனே ஒரு பாட்டிலில் நான் எடுத்து வச்சுடுறேன் எனக்கு வந்து இப்போ இந்தமாரி இந்த பாட்டில் தான் கிடச்சிருக்கு இது வீடியோக்காக காட்டணுமே சொல்லிட்டு சட்டுன்னு எடுத்து இந்த பாட்டிலில் நான் ஊற்றி தான் காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான பர்பிள் கலர் ரெடி ஆகிடுது தேங்க் யூ